இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பேட் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயும் போல நாளைய ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைய ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைய தினம் தேதி கிழமை கிழமையோட சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபருடைய 12ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் மாதமான புரட்டாசியுடைய 25ஆம் நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. ஸோ நாளைய தினம் வரக்கூடிய இந்த புதன்கிழமை மிக பொன்னான ஒரு நாள் என்று சொல்லலாம். ஸோ நாளைய இந்த புதன்கிழமை கிரகங்களுடைய அமைப்பு ரொம்பவே அற்புதமாக அமையுது. ஸோ ஒவ்வொரு நாளுமே கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ கிரகங்களோட அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது மாறி மாறி வரும். அந்த வகையில் நாளை நாள் கிரகங்கள் எந்த மாதிரி அமையுது, அந்த கிரகங்களோட அமைப்பில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளைய புதன்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைய புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளைய புதன்கிழமை உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க, உங்களுக்கான நாளைய ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் நாளைய புதன்கிழமை மிக மோசமான ஒரு நாளாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நாளை நாள் பொறுத்த வரைக்கும் நாளை நாள் நிறைய தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தடை தான் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காமல் தாமதங்கள் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாளை முழுக்க முழுக்க கிரகங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நாளை நாள் புதன்கிழமை எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மெயினாக நாளை நாள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது போல் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது நாளை ஒரு நாள் தள்ளி போடுவது நல்லது. ஸோ எதை பற்றியும் நாளை நாள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அதே சமயம் எதுக்காகவும் நாளை நாள் அவசரப்பட்டு முடிவுகளையும் எடுக்க வேணாம். ஸோ நாளை ஒரு நாள் புதன்கிழமை ஓய்வு எடுக்கிற மாதிரி ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கு பிடித்த இசையை கேட்டுட்டு உங்களுக்கு பிடித்த படத்தை பார்த்துட்டு நாளை ஒரு நாள் ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் ஓய்வு எடுக்காமல் உங்களுடைய முடிவுகள் அவசரமாக இருந்ததுன்னா அதனால் உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஸோ நாளை நாள் பாதிப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிரகங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அதே சமயம் ரிஷபராசிக்காரங்க வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் நாளை நாள் உங்கள் பணியுடல் சூழல் சாதகமாக உங்களுக்கு கிடையாது. அதனால் பணியிடத்தில் நீங்கள் பொறுமையோடு இருக்கிறது அவசியம். அதே சமயம் உங்கள் சக பணியாளர்களுடன் ஒத்துப்போவாதது காரணமாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் சக பணியாளர்கள்கிட்ட பேசும்போது நாளை நாள் கவனமாக இருக்கிறது அவசியம். அவங்கக்கிட்ட உங்களுடைய முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ண வேணாம். அதே சமயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய விஷயங்களை வந்து ரகசியமாக வைத்திருக்கிறது நாளை நாள் அவசியம். ஸோ தொழிலாகட்டும் வேலையாகட்டும் நாளை நாள் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ரிஷபராசிக்காரங்க காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் காதலில் சுமூகமான உறவு இருக்காது. உங்கள் துணையுடன் மோதல் ஏற்படுற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால ரிஷபராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் நீங்கள் காதல் திருமண பந்தத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் மோதல் ஏற்படாத மாதிரி நடந்துக்கணும். ஸோ மோதல் வர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கெடாது. ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க காதல் திருமண வாழ்க்கையில் நாளை ஒரு நாள் விட்டு கொடுத்து போகிறது அவசியம். அதே போல் உங்கள் ராசிக்கு நாளை நாள் பண நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நாளை நாள் வீட்டை புதுப்பிப்பதற்கு பணம் கொஞ்சம் செலவழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு கொஞ்சம் செலவுகள் ஆகும். ஸோ நாளை நாள் செலவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டுக்கடங்காக இருக்கும். அதனால் நாளை நாள் தேவையான செலவு தேவையற்ற செலவு அப்படின்னு பிரித்து அதற்கேற்ப நாளை நாள் செலவு பண்ணுங்கள். ஸோ தேவையற்ற செலவுகளை நாளை நாள் பண்ணாதீங்க. ஸோ தேவையற்ற செலவுகள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேமிப்பு குறையாமல் இருக்கும். அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் கால்வலி மற்றும் முதுகு வலி ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓய்வு எடுக்கிறது அமைதியாக இருக்கிறது நாளை நாள் அவசியம்.
மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு நாளை நாள் கொஞ்சம் சவாலான எச்சரிக்கையான நாள் தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியான முறையில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இதுதான், இந்த விஷயந்தான் நடக்கும் என்று ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. இந்த ஒரு வீடியோவை தொடர்ந்து இந்த வீடியோவில் ரிஷபத்தை தொடர்ந்து மீது இருக்கக்கூடிய 11 ராசிக்கு நாளை நாள் கிரகங்களோட அடிப்படையில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த ராசி பலனை மீது இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி. நாளை தினம் நீங்கள் சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் பணப்பிரச்சனை தவிர்க்க முடியும். பிள்ளைகளுடைய உடல்நிலையில் சற்று மந்தநிலை காணப்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஏற்படும். உறவினர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் வேலைப்படு குறையும். ஸோ நாளை நாள் கொஞ்சம் சவாலான நாள், மிகுந்த அளவு எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். அடுத்ததாக மிதுன ராசி. நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றி தரும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி இருக்கும். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகள் சாதகமாக உங்களுக்கு செயல்படுவாங்க. வியாபாரத்தில் உங்கள் புகழ் செல்வாக்கு மேலோங்கும். ஸோ வங்கி சேமிப்பு உயரும். மொத்தத்தில் நாளை நாள் அதிர்ஷ்ட நாள். அடுத்ததாக கடகராசி. நாளை தினம் நீங்கள் எந்த செயலையும் சுறுசுறுப்போடு செயல்படணும். பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்த நிலை ஏற்படும். தொழில் ரீதியாக சில தடைகள் இருக்கும், இருந்தாலும் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஸோ கடன்கள் இருந்ததுன்னா அதையெல்லாம் ஓரளவு குறையும். ஸோ நாளை நாள் உங்களுக்கான கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால நாளை புதன்கிழமை அதிர்ஷ்ட நாள். அடுத்ததாக சிம்மராசி. நாளை தினம் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம். குடும்பத்தில் பெற்றோருடைய அன்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரியவர்களால் அனுகூலமான பலன் உங்களுக்கு உண்டு. சுபகாரியங்கள் நாளை நாள் பேசுனீங்கன்னா கைகூடும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய முன்னேற்றமான நாள் தான் நாளை நாள். அடுத்ததாக கன்னிராசி. நாளை தினம் உறவினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடு தோன்றும். வெளியூர் பயணங்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வீங்க. பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும், அது சுப செலவுகளாக இருக்கும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஏற்றிறக்கமான நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக புலராசி. நாளை தினம் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும். சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டாகும். உத்தியோகத்தில் சிலருக்கு திறமைக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் நாளை நாள் கைகூடும். புதிய பொருட்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். ஸோ நாளை நாள் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக விருச்சிகராசி. நாளை தினம் உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை குறையும். வியாபாரத்தில் எதிர்பாராத பிரச்சனை ஏற்படும். உடன் பணிபுரியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. இருந்தாலும் நாளை நாள் பல விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக தனுசு ராசி. நாளை தினம் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒற்றுமையாக நீங்கள் இருப்பீங்க. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவி நாளை நாள் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோடு ஒற்றுமையாக செயல்பட்டிங்கன்னா லாபம் அடைய முடியும். வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் பொன்பொருள் நாளை நாள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். அடுத்ததாக மகர ராசி. நாளை தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் விலகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டகரமான நாளாக உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கும்பராசி. நாளை தினம் நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேறும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் நவீன கருவிகள் வாங்கக்கூடிய முயற்சி நாளை நாள் மேற்கொண்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுபகாரிய நாளை நாள் மேற்கொண்டிங்கன்னா அது கைகூடும். ஸோ நாளை நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக மீனராசி. நாளை தினம் உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். சுப செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் உண்டாகும். நண்பர்களுடைய ஆலோசனைகள் புது தெம்பை தரும். வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் லாபம் பெற முடியும். புதிய பொருள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்ட நாள் தான். ஸோ ரிஷபராசியை தொடர்ந்து மீது இருக்கக்கூடிய 11 ராசிக்கு நாளை நாள் கிரகங்களோட அமைப்பில் இந்த மாதிரியான விஷயம் நாளை புதன்கிழமை நடக்கும் என்று ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட ராசி பலனை இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அத்தனை ராசினருக்கும் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.